தூக்கமே வர மாட்டேங்குது. அம்மா அம்மா, என்ன மோனிகா, என்ன விஷயம்? அம்மா, எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குதுமா. அதுக்கு இப்ப என்ன பண்ண சொல்ற? எனக்கு ஏதாவது ஒரு கதை சொல்லுங்கம்மா. கதையா? என்ன கதை? பேய் கதை சொல்லுங்கம்மா. முதல்ல இது சொல்லுங்க, பேய் இருக்கா இல்லையா? மோனிகா, என்னம்மா இப்படி கேட்டுட்ட? பேய் எல்லாம் நிஜமா இருக்குமா? அது நகலாம் எப்படி இருக்கும் தெரியுமா? ஒரு அடி நீளத்துக்கு இருக்கும். அது இல்லாம அது முடியெல்லாம் பாத்திருக்கியா? 6 அடி நீளம். அது நடந்துச்சுன்னா கீழே பெறண்டு போமா? அது மட்டும் இல்ல, சின்ன பசங்களை பார்த்தா அது நீளமான நகத்தை வச்சு நல்லா கிழிச்சு அவங்களோட ரத்தத்தை ஸ்டாப் பண்ணிக்கு. மேல கதை சொல்லாதீங்க மோனிகா. மோனிகா பயப்படாதம்மா, பேயாவது பிசாசாவது நான் சும்மா சொன்னேன். சரியா, இப்ப போய் தூங்குறியா? யார் இந்த டைம்ல கதவு தட்டுறது? மோனிகா போய் பாத்துட்டு வா. ஐயோ, நான் போய் பார்க்க மாட்டேமோ, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இதுக்குதான் நான் பேய் கதையே சொல்றதுல. சரியான பயந்தம் கொலி, நீ இங்கே உக்காரு, நான் போய் பாத்துட்டு வரேன். எவ்வளவு நேரமா தட்டுறது? ஏமா இவ்வளவு நேரம் எடுத்துக்கிட்டீங்க கதவு திறக்க? மோனிகா, அப்ப நீ ஏனா அப்ப அங்க அங்க யாரமா பாக்குறீங்க? மோனிகா, இவ்வளவு நேரம் நீ என் கூட இருந்த, என்கிட்ட கூட கதை கேட்டீங்க. அம்மா, யாரமா வந்தது? என்னமா நான் கேட்டுட்டே இருக்க, அங்க வாசல பாத்துட்டு இருக்கீங்க, யாரமா வந்தது சொல்லுங்க. மோனிகா, இவ்வளவு நேரம் என் கூட சோபாவில இருந்த, இப்ப கூட வாசல நின்னு பேசினியம்மா, அப்ப எப்படி நீ ரூம்ல இருந்து வர? அம்மா, இப்பதாம்மா நான் தண்ணி தாக்க எடுக்குதுன்னு உள்ள போய் குடிச்சிட்டு வரலான்னு பார்த்தேன். என்னது, நீ தண்ணி குடிக்க போனியா? அப்ப வெளியில இருந்து பேசுங்க. மோனிகா, நீ எப்படி இங்க வர? அம்மா, வெளிய ஷூ அவுத்திட்டு வர போனமா? அப்ப அங்க என்ன, இங்க காணோம்? ஐயோ, இங்கேயும் காணோம். அப்ப மோனிகா, நீ எங்க போன? ஏ பொண்ணு, உங்ககிட்ட என்னென்ன வச்சிருக்கிற எல்லாத்தையும் கையில கொடுத்துரு. பரவாயில்ல பாப்பா. அங்கிள், என் கூட நீங்க ஃப்ரெண்ட் ஆயிடுறீங்களா? உன் கூட ஃப்ரெண்ட் ஆயிடுறேன். உனக்கு ஃப்ரீயா பர்கர் சாப்பிடணும்னு ஆசையா இருக்கா சொல்லு. என்னது, ஃப்ரீ பர்கரா? ஆ, ஓகே அங்கிள். சரி, என் கூட வா, உனக்கு ஃப்ரீயா நான் பர்கர் வாங்கி தரேன். ஏப்பா பர்கர் காரர, பர்கர் கொடுங்க. அய்யோ, ஜாம்பியா, வாட் ஆர் யூ எஸ்கேப்? மோனிகா, இந்த ஃப்ரீயா பர்கர், உனக்கு எவ்வளவு வேணுமோ போய் சாப்பிடு போ. ஆ சரி ஜாம்பி அங்கிள். ஆ சாப்பிடு சாப்பிடு. அங்கிள் சூப்பர் பர்கர், செம்ம டேஸ்டா இருந்தது. சரி வாங்க, நம்ம வீட்டுக்கு போலாம். வா போலாம். அங்க பாரு தங்கி, நம்மளுடைய ஜாம்பி ஃப்ரெண்ட் கீழே போயிட்டு இருக்கான், அவன் உடனே தூக்கணும். ஆமா மங்கி, பாத்துக்கலாம். உள்ள வாங்க அங்கிள், நீங்க எங்க சோபால உட்காருங்க, நான் ஒரு நிமிஷம் வந்துடுறேன். சரி மோனிகா. என்னது மோனிகா, உனக்கு உங்க அம்மா காசு தரதில்லையா? மோனிகா, என்னமா இப்படி பேசுற? இந்த ஒரு மாசத்துக்கான பாக்கெட் மணி இதெல்லாம் நீயே வச்சுக்கோ. அட, இது என்ன ஆச்சரியமா இருக்கு.
சரி வாங்க ஜோம்பி அங்கிள், என்கிட்ட நிறைய பணம் இருக்கு, நம்ம கடைக்கு போலாம். வா மோனிகா போகலாம். ஜோம்பி அங்கிள், அம்மா வர நமக்கு நிறைய பணம் கொடுத்திருக்காங்க, அது எல்லாத்தையும் நம்ம நல்லா செலவு பண்ணலாம். சரி சரி. அங்க பாரு சங்கி, நம்ம ஜோம்பி ஃப்ரெண்ட். மோனிகா மோனிகா, என்னாச்சு? ஐயோ ஜோம்பி அங்கிள், உங்களை ஏன் தூக்கி போயிடுச்சு? இப்ப நான் என்ன பண்றது? ஏய் மோனிகா, அந்த ஜோம்பி கூட சேர்ந்தீனே, என்ன ஆட காட்டின? இப்ப வா, பசமா மாட்டீங்க என்கிட்ட. ஐயோ அம்மா, அப்படின்லாம் ஒண்ணும் இல்லம்மா, நீங்க எல்லாத்தையும் தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க. சரிதான், நான் உன தப்பா புரிஞ்சுக்கினா இப்ப உனக்கு புரிய வைக்கிறேன் பாரு. வா கிட்ட. நீ கார் ஓட்ட போறியா? நீ ஓட்டினா எங்கயாவது மரத்துலதான் போய் இடிப்ப. அமைதியா உட்காரு. மோனிகா, வண்டியை இன்னும் கொஞ்சம் முன்னாடி போமா, அது என்ன மிருகன்னு பாப்போம். தம்பி, வண்டி நிறுத்து 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 நிறுத்து. தம்பி, நீ நினைக்கிற மாதிரி அந்த மிருகம் வேற எதுவும் இல்ல, யானை. அதுகிட்ட போனோம் நம்மள மெரிச்சு சட்னி ஆக்கிடும். தம்பி சீக்கிரம் வண்டியை திருப்பி நம்ம வீட்டுக்கு போலாம், அதுகிட்ட போக வேணாம். வண்டிய பின்னாடி திருப்பணும், நீ என்ன முன்னாடி போயிட்டு இருக்க? ஓடி வந்தா என்ன பண்றது? சீக்கிரம் போய் வண்டி எடு, இங்க இருந்து போயிடலாம். அண்ணா, அந்த குட்டி யானையை நம்ம சரி பண்ணிட்டோம், அந்த பெரிய யானை நம்மள ஒண்ணும் பண்ணதுனா? ஆனா எப்படி அந்த குட்டி யானையை நம்ம டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போக முடியும்? மோனிகா, என்னமா டாக்டர் ஜெகுவ காணோம்? ஆமாண்ணே. அண்ணே, அந்த டேபிள் மேல பாருங்களே ஒரு ஊசி இருக்கு, அத நம்ம எடுத்துட்டு போய் யானைக்கு போடுவோம். ஆ சரி மோனிகா, போய் எடுத்துக்கோ. ஆ சரிண்ணே. சீக்கிரம் வாங்க, அந்த குட்டி யானைக்கு போய் நம்ம ஊசி போடலாம். ஏன்னா இதுதான் நல்ல சமயம், அவங்க அம்மா யானை இல்ல. மோனிகா சீக்கிரம், இந்த யானை குட்டிக்கு இன்ஜெக்ஷன் போட்டுருமா? சரிண்ணே. தம்பி, நீ அந்த யானை கைய கால புடிச்சுக்கண்ணா. ஏய் அயன் மேன், என்கிட்டயே உன்னோட வேலையை காட்டியா? உன்னை என்ன பண்ண போறப்பா? என்ன அல்க்கு, ரொம்ப பெரிய ஆள் மாதிரி பேசுற? எங்க உன் வேலையை காமி பாப்போம். இந்த அயன் மேன் வாங்கிக்கோ. அயன்மேனை விட ஹல்க் தான் ரொம்ப பவர்ஃபுல் போல இருக்க. சே, நம்மளும் ஹல்கா மாறிட்டா எவ்வளவு நல்லா இருக்கும். ஐயோ அம்மா அம்மா, காப்பாத்துங்க காப்பாத்துங்க, டிவில இருந்து ஹல்க் வெளியே வந்துடுச்சு. என்னாச்சு, எதுக்காக இப்படி சத்தம் போடுற?
அம்மா அது வந்து பிரபு வேணா எதுவும் சொல்லாத. அம்மா நான் வந்து டிவில அயன் மேனும் ஹல்கும் சண்டை போடுறத பார்த்தனா அதுதான் பயந்துட்டம்மா. எப்ப பார்த்தாலும் டிவி டிவி டிவி. போய் வெளியே விளையாடிட்டு வா. சரிம்மா நான் போய் வெளியே விளையாடிட்டு வரேன். ஹல்க் வா வெளியே வா. ஹல்க் என் கூட ஃப்ரெண்ட் ஆயிருவியா? ஆ சரி பிரபு உன் கூட நான் ஃப்ரெண்ட் ஆயிடுறேன். ஆனா ஹல்க் நீ ரொம்ப குட்டியுண்டா இருக்கியே. பிரபு என்னால சின்னதாகவும் பெருசாவும் மாற முடியும். என்ன பெருசா மாற முடியுமா? அப்ப சீக்கிரம் பெருசா மாறிடு. அடேங்கப்பா என்ன இவ்வளவு பெருசாயிட்ட. வா பிரபு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஊரை சுத்தி பார்க்கலாம். ஹல்க் வா நம்ம பார்க்குக்கு போலாம். அங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் தொல்லை கொடுக்கலாம். மோனிகா ஐசக்கு இந்த ஹல்க் என்னோட ஃப்ரெண்டு. நீங்க ரெண்டு பேர் சேர்ந்து எனக்கு எவ்வளவு தொல்லை கொடுத்தீங்க. இது என்னோட நேரம். இப்ப என்னோட வேலையை நான் காட்டுறேன். ஹல்க் அவங்க ரெண்டு பேரை லாக் பண்ணு. தெரியல தம்பி எனக்கு தெரிஞ்சு நம்ம ஹல்கோட வைப்புக்குள்ள இருக்கும் நினைக்கிறேன். என்ன சாப்பிட வருது? காப்பாத்துங்க காப்பாத்துங்க. சோம்பேறி பையன் எப்பவுமே டிவியை போட்டு போயிடும். நம்ம தான் போய் ஆஃப் பண்ணணும். ஐயோ எனக்கு என்ன ஆகுது தெரியலையே. தம்பி நம்ம பழைய படி வெளியே வந்துட்டோம். ஹல்க் எங்க போச்சு? ஐயோ